அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்று நாங்கள் சதுரங்க ஆட்டத்தில் குதிரையினுடைய நகர்வுகளை பார்க்கலாம். அந்த வகையில் இங்கே குதிரை காட்டப்படுகின்றது. அதாவது வெள்ளை குதிரை இங்கே இருக்கின்றது. இந்த குதிரையானது இந்த திசைகளில் சென்று தாக்கும். அதாவது இந்த மந்திரியை வெட்டும், 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 இந்த மந்திரியை வெட்டும். இதுதான் குதிரையினுடைய நகர்வுகள். அதனை விட இந்த குதிரையானது காய்களை கடந்து சென்று தார்க்கும். இதனை விட ராஜாவுக்கு செக்கடிக்கும் போது அங்கே அந்த ராஜாவை நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டால் அந்த குதிரையினை வெட்ட வேண்டும். ரெண்டில் ஒன்று தான் செய்ய முடியும். ஓகே, அடுத்ததாக இந்த குதிரை எங்கெங்கெல்லாம் நிற்கும் என்று பார்க்கலாம். இந்த கருத்த குதிரை இங்கே பியிலும் B1 G8 கருத்த குதிரை. அதேபோல் வெள்ளக்குதிரை G8 மற்றும் B8 இருக்கும். அதாவது குறிப்பாக விளைக்குதிரையானது B1 மற்றும் G1 வெள்ளைக்குதிரையானது G8 மற்றும் B8 இருக்கும். இதுதான் குதிரையினுடைய நிலை. இந்த குதிரையினால் ராஜாவுக்கு செக்கடிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இதே ராஜா நிற்கின்றது. இந்த குதிரை இங்கே இல்லை, இந்த குதிரையும் இல்லை, இந்த குதிரை ஒன்று இதே இருந்து இதே இந்த குதிரை இருக்கின்றது. இந்த ராஜாவுக்கு எப்படி செக்கடிக்க முடியும் என்று பாருங்கள். ரெண்டு இடத்துக்கு சென்று இந்த ராஜாவுக்கு செக்கடிக்க முடியும். ஒன்று இங்கு நின்றால் செக், அல்லாவிட்டால் இங்கு நின்றால் செக். இந்த குதிரையினால் இதில் இருக்கிற குதிரையினால் அதாவது G4 இருக்கின்ற குதிரையினால் இஞ்சி வச்சால் இந்த ராஜாவுக்கு செக் அடிக்கலாம், ராஜாவுக்கு செக். அல்லாவிட்டால் இந்த இடத்தில் நின்று அது ராஜாவுக்கு செக். இதுதான் குதிரையினுடைய நகர்வு. ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.